வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும், நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் மூணு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். எந்த வாழைப்பழம்லாம் எடுத்துக்கலாம், பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மூணு எடுத்துக்கோங்க. தோலை நிக்கிட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நம்ம வந்து உடச்சி தான் எடுக்கணும், அதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அங்கங்கே வந்து வாழைப்பழம் நமக்கு கடிக்கிறது கிடைக்கணும், அதில் தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வாழைப்பழம் தெரியும், இந்த மாதிரி வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. அரை கப் மாவுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இந்த மாதிரி பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு கால் கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக நமக்கு 1/2 கப் பால் தேவைப்படும். நம்ம எடுத்துக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும். நான் முதல்ல 1/4 கப் சேர்த்துருக்கேன், இப்போ 1/4 கப் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிறேன். பால் வந்து சில்லுன்னு சேர்த்துறாதீங்க, ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதில் கொஞ்சமாக நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ சுட்டெடுக்கிறதுக்கு ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க. தேய்க்கக்கூடாது, லேசாக தேவைப்பட்டால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இதில் ஒவ்வொன்றிலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதை திருப்பி போடலாம். திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கணும். இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக தேன் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.